கண்டிப்பாக இந்த மாதிரி கமெண்ட்டு எப்போவும் வரும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது வந்து ஓன் வீடா இல்லை ரெண்டா அப்படின்னு தான் கேட்டுட்ருந்தீங்க. இப்போ நான் நினச்ச மாதிரி ஒரு கமெண்ட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்திருந்துச்சு. என்னென்னா, இவ்வளோ பூஜை பண்ணுறீங்களே உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா, உங்களுக்கு சீக்கிரம் சொந்த வீடு நீங்கள் வாங்குறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது தப்பெல்லாம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு கிளியர் கட்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அதை பின் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கும் இல்லையா, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ஓன் ஹவுஸ் இருக்குது, டி நகரில் அப்பார்ட்மெண்ட்டு 2BHK ஹவுஸ் இருக்குது. அது வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இப்போ லீஸில் இருக்கோம் போரூரில். அது தவிர்த்து எனக்கு எல்லாமே இருக்கக்கூடிய என் கணவர், ரெண்டு லட்டு குட்டி, ஒரு பொண்ணு ஒரு பையன், அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சப்போர்ட் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி, என் ரிலேஷன்ஸு, என்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற மாமியார், எல்லாருமே இருக்காங்க எனக்கு. ஸோ இவங்க இல்லை, அவங்க இல்லை, அது இல்லை, இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் பண்ண எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கல, கொடுக்கல கடவுள். ஸோ அதுக்காக எனக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கேன்.